நம்முடைய ஆன்மீக சாஸ்திரங்களில் வந்து ரெண்டு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க, மனோலயம் மனோநாசம்னுட்டு ஒன்று சொல்லுவாங்க. மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ நம்ம நமக்கு எதிராக நண்பர், நம்முடைய நண்பர் வர்றார், நண்பரை வந்து நம்ம நண்பர்னே நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது எப்படி நிகழுதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசே வந்து ஒரு வினாடி நம்ம நண்பராக வடிவெடுத்துறது, வடிவெடுத்து தான் நம்ம எதை எல்லாம் எதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும், எந்த பொருளை எந்த சப்ஜெக்டை புரிகிறா இருந்தாலும், நம்முடைய மனதே வந்து ஒரு வினாடி அந்த சப்ஜெக்டாக மாறிடுது, மாறி தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம இப்போ நண்பரை பார்த்து நண்பர்னிட்டு புரிஞ்சுக்கிடுறோம். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு வெஹிக்கிள் நம்மளை நோக்கி வருது, அப்போ அது வெஹிக்கிள்னிட்டு புரிஞ்சு நம்ம அதுக்காக நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன லயத்தில் ஒரு ஒரு இதில் மனசு வந்து ஒரு வடிவமைக்குதோ, அந்த வடிவத்திலேருந்து விடுபட்டால் தான் அடுத்த வடிவத்தை எடுக்க முடியும். இப்படி வடிவம் எடுக்கிறதுக்கு பேர் வந்து மனோலயம்னு சொல்கிறது. அந்த வடிவத்திலேருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோலய நாசம் அல்லது மனோநாசம். இப்போ இந்த சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த மனோலயத்தை விட மனோநாசம் தான் உயர்ந்ததுங்கிற மாதிரி அவங்க டெர்மினாலஜி அப்படி சொல்லுவாங்க. அந்த மனோநாசங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது மனதினுடைய இயற்கையான நிலை மனோநாசம், அவ்வளோதான். அந்த நாசம்னுட்டு அங்கே ஒரு ஸ்டேட்டே கிடையாது. இதே மாதிரி நம்ம மன லிபரேஷன் முக்தின்னு சொல்கிறோம், முக்தி லிபரேஷன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். உண்மையிலே அதுதான் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம், ஸ்டேட்டு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் இயற்கையான நிலை, எப்போவுமே வந்து அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு ஆறு வந்து ஆறை நம்ம எப்படி வர்ணிக்கிறது, அது எப்போவுமே புத்தம் புதுசாக இருக்குது, அது போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய மனசுமே வந்து ஒரு ஆறாக இயங்குறது தான் கரெக்டான நிலை. அப்படி இயங்குகிற ஆறுக்கு பேர் தான் மனசு வந்து ஒரு ஆறாக இயங்குறத வந்து லிபரேஷன் முக்தி மோட்சன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த லயங்களில் மாட்டிக்கிடுவோம். சில லயங்களில், சில அனுபவங்களில் மாட்டிக்கிடுறது, சில லயங்களில் மாட்டிக்கிடுறது. அதனால் அந்த மாதிரி எந்த லயமும் தேவையில்ல, எந்த அனுபவமும் தேவையில்ல, எந்தன்னுட்டு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இப்போ நிறைய அனுபவங்கள் பட்டு வந்து முடிவுக்கு வரலாம், அல்லது அனுபவப்பட்டவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அது நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்தா போதும், அது சொல்கிறது சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டா போதும். அந்த நிலையில் என்னென்னு சொன்னால், இந்த மனசை வந்து சுதந்திரமாக விட்டுறோம். இப்போ இந்த ஞானங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம மனசு அளவில் நமக்கு எந்த நிலையுமே நமக்கு தேவையில்லைன்னுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தால் போதும். ஏன்னா அங்கே எந்த நிலையுமே சாத்தியமே கிடையாது, எல்லாமே வினாடிக்கு வினாடி மாறிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேபிள் இருக்குது, இப்போ தான் ஸ்டேபிளாக அப்படி இருக்கிற மாதிரி பெர்மனெண்ட்டாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தாலும் இந்த டேபிள் இப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேயும் மாற்றம் வினாடிக்கு வினாடி இங்கேயும் மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு அணுக்களுமே மாறிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம உடல் இருக்குது, இந்த உடலை பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான், நாளைக்கு பார்த்தாலும் இன்னும் இதே மாதிரி தான் உடல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த உடல்லையும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது, வினாடிக்கு வினாடி மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் நம்முடைய மனசுமே வந்து வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, இதுவும் கொஞ்சம் குறை, நம்ம பாடியினுடைய வேகமும் குறைவாக இருக்குது. ஆனால் மனதினுடைய மாற்றம் வந்து மின்னல் வேகத்தில் இருக்குது, அவ்வளோ வேகத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையை அப்படியே பெர்மனெண்ட்டாக பிடிச்சு வச்சுக்கிடணும்னு நினைக்கிறோம். இது வந்து இயற்கைக்கே விரோதமானது. இது வந்து எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமல் ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கண்டுபிடிச்ச நிலையில் அங்கே உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனசு அதுவாக இயங்கும். அப்போ மனசை பொறுத்தளவில் நமக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இது நம்முடைய முடிவு வந்து நியாயமான முடிவு, ஒரு அறிவுபூர்வமான முடிவாக இருக்கணும். நம்ம இமிட்டேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய அங்கே வந்து எதுவுமே சாத்தியமே இல்லை, எந்த நிலையில் மெயின்டைன் பண்ணுறதும் சாத்தியமே இல்லை. அது அது இயற்கையான நிலை, அதுதான் அது ஃப்ளோவிங்கில் இருக்கிறதும் அதனுடைய இயற்கையினையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம பிடிச்சு வைக்கிறது, அடைச்சி வைக்கிறது, கட்டி போடுறதுங்கிற ஒரு வேலையை நம்ம விட்டுறோம். அப்போ அது இயற்கைக்கு விட்டுறோம். அந்த இயற்கையாக மனசு வந்து இயற்கையாக இயங்கிறது வந்து லிபரேஷன் அல்லது முக்தி மோட்சன்னு சொல்கிறோம். உண்மையிலே அதைத்தான் ஒரு நிலைன்னு கூட சொல்லலாம். ஞானங்கிறது ஒரு நிலையே கிடையாது, அது ஒரு அனுபவமும் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம்.
நமக்கு இங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம சரியாக புரியலைன்னு அர்த்தம். நம்ம எல்லா மற்ற எல்லா வேலைகளுக்கும் நீங்கள் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு இதை ஒன்று செயல்படுத்தலாம். ஞானத்தை பொறுத்த அளவில் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும். உங்களுடைய மனோ இயக்கத்தில் உங்களை கட்டி போட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், இந்த அனுபவத்தோடு இருக்கிறது நல்லது, இந்த அனுபவத்தோடு இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி எதையாவது ஒரு அனுபவத்தை பிடிச்சி வைக்கிறது தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் மனசை வந்து பிடிச்சி வைக்கிறத விட்டுட்டீங்கன்னு சொன்னால் மனசை இயற்கைக்கு இடம் கொடுத்துட்றீங்க. அப்போ அது அதுவாக இயங்குது. அது அதுவாக இயங்கணும்னு சொன்னால் அது லிபரேஷன். அது ஏற்கனவே அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. அதை நம்ம இயங்க வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. அது அதனோட இயக்கத்தில் நம்ம குறுக்கிடுறதை மட்டும் நிப்பாட்டிடுறோம். ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கு, நீங்கள் நில்லுன்னு சொல்லி கையை விட்டாலும் சரி, அல்லது ஓடுன்னு சொல்லி கையை விட்டாலும் சரி, உங்கள் கையை உள்ளே விட்டீங்கன்னு சொன்னால் கையை அந்த கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சு கையை எடுத்துட்டா போதும், அது பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளோவில் போயிடும். அதனால் என்ன சொன்னால், இங்கே நமக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த கண்டுபிடிப்பை வந்து நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இது வந்து எல்லா ஞானிகளுக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஏற்பட்டுரும். இப்போ நம்ம என்னுடைய ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து நிறையா ஞானிகளை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. அப்போ எங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஸுடைய நூல்கள் மட்டும்தான் அறிமுகமாயிருந்தது. அப்போ அவர் என்ன சொல்வார்ன்னு சொல்லி சொன்னால், இந்த சித்துக்கள் சக்திகள் எல்லாம் கொஞ்சம் பழித்து சொல்லுவார். அதனால் சிலவங்க இந்த ஆன்மீகங்கிற பேரில் வந்து சில சித்துக்கள் அடைகிறது, சக்திகள் அடைகிறதுக்கான சில முயற்சிகள் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு. அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி முயற்சிகளே இல்லை. ஞானம் அடையணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் போயிட்டுது. இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், ஞானத்தையும் யோகாவையும் நிறைய கிளப் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே யோகாங்கிறது தப்பு கிடையாது. யோகாவில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, தியானத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த தியானத்தையும் யோகா சில பயிற்சிகள் நல்லெல்லாமோ இருக்குது, அதெல்லாம் அந்த பர்பஸுக்காக பண்ணலாம். இந்த ஞானத்தோட கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஞானங்கிறது வேறு, யோகங்கிறது வேறு. நிறைய அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளுமே அடைஞ்சது ஞானமாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி கிளப் பண்ணி குழப்பிட்டாங்க. அதனால் எதைத்தான் எடுத்துக்கிறது எதை விடுறதுங்கிறதே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா இங்கே ஞானத்தை பொறுத்தளவு நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னுட்டு முடித்த பிறகு மனசு வந்து சுதந்திரமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லி சொன்னால், ஒரு குழந்தை தன்மைக்கு போயிடும். இந்த குழந்தை தன்மைங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு இன்னோசன் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்னு சொல்லினா அதனுடைய இயற்கையான நிலை அதுதான். இப்போ என் எல்லாருடைய இயற்கையான நிலையுமே அந்த குழந்தை தன்மை தான். ஏன்னா அது நம்ம எப்போ அந்த குழந்தையிலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த குழந்தை தன்மை இன்னும் நம்மகிட்ட தான் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இந்த தேவையில்லாத பிடிச்சு வைக்கிற அந்த ஒரு போக்கை விட்டுட்டா போதும், அந்த தன்மை வந்து பழையபடி நம்மகிட்ட வந்துடும். இப்போ நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில், நம்ம மனோ இயக்கத்தை பொறுத்தளவில், நமக்கு ஒரு அடைகிறதுக்கு எந்த நிலையுமே கிடையாது. எல்லாமே இயற்கை தான், எல்லாமே நேச்சுரல் தானே விட்டுட்டோன்னு சொன்னால் அது வந்து ஒரு லிபரேஷனுக்கு போயிடும், இயற்கையான தன்மைக்கு போயிடும். இப்போ நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது. அத்தனை வேலைகளுக்கு நம்முடைய மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்யலாம். ஆனால் மனசை சரி பண்ணுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் அதை வந்து நமக்கு அங்கே என்ன வேலை செஞ்சாலும் அது ஓடுற ஆற்று தண்ணிக்குள்ளே குறுக்க கைவிடுற மாதிரி தான், சுழலை தான் ஏற்படும். அதனால் அங்கே வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அங்கே ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் குழந்தையாகவே இருங்க. உங்கள் அறிவுக்கு அங்கே வேலையே கிடையாது, அறிவை தூக்கி கீழே போட்டுருங்க. புறத்தில் நம்ம எத்தனையோ காரியங்கள் பண்ணுறோம், எத்தனையோ பொசிஷனில் இருப்பீங்க, பதவிகளில் இருப்பீங்க, எத்தனையோ பணிகளில் இருப்பீங்க, அத்தனைக்கு நம்ம அறிவு தேவைப்படுது. அதெல்லாம் நீங்கள் அறிவை பயன்படுத்தி அத்தனையும் பண்ணுங்கள். உங்களை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது, அறிவை தூக்கி கீழே போட்ட வேண்டியதான். இங்கே வந்து என்னென்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேங்கிற மாதிரி நல்ல அனுபவங்கள் வேணும், நல்ல அனுபவத்தை வச்சுக்கிடணும்னு சொல்லி அந்த முயற்சி தான் இங்கே தடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில், மனோ இயக்கத்தை பொறுத்தளவு அது இயற்கையாக இருக்கிறது தான் சரியான நல்லது. அதுதான் ஒரு குழந்தைத்தன்மையான நல்லது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம்.
ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.